அவர் தருகிற காரியம் எப்பவுமே மேலோங்கி இருக்கும். யோசேப்பு அவங்க அண்ணங்களே சேர்ந்து என்ன பண்ணாங்களா, கீழே தள்ளுறாங்க. எங்க தள்ளுறாங்க, குழிக்குள்ள தள்ளுகிறாங்க. ஹல்லேலூயா. மனுஷங்க உங்களுக்கு செய்யற காரியம் எங்க இருக்கும்னா, கீழே நோக்கி இருக்குமா. ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை கீழே தள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கீழே தள்ளுவாங்க. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கீழே போனாலும் அவருடைய வாக்கு தத்துவம் அவர் உங்களுக்கு நிறைவேற்றுவேன்னு சொல்லி இருக்க காரணம், அந்த குழிக்குள்ள இருந்து உங்களை எலும்ப பண்ணி அந்த குழிக்கு சமமாய் நிற்க வைத்து அந்த சமத்தோடு நிறுத்தாம அந்த சமத்துக்கும் மேலாக உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுச்சு. இவனுடைய அரிக்கட்டு மாத்திரம் நின்னுச்சு, சுற்றி இருக்கிற அரிக்கட்டுகள் அவனை பணிந்து கொண்டன. இது வாக்கு தத்துவம், இது நிறைவேறுமா ஆவாதான் அவனுக்குமே தெரியாது. அவன் சாகிறதுக்கான எல்லா காரியமும் அங்க நடந்துருச்சு, அவனுக்கான குழியும் வெட்டப்பட்டு இருந்தது, எல்லாமே ரெடிமேடா இருந்துச்சு. உன்னுடைய ஆசீர்வாதத்தை குலைக்கிறதுக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே ரெடியா இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கத்துல பாத்து சொல்லுங்க, உன் ஆசீர்வாதத்தை குலைக்கிறதுக்கு இந்த புதிய வருஷத்துலயும் எல்லா காரியமும் ரெடியா இருக்கு, உனக்கான குழியும் ரெடியா இருக்கு. ஆனா குழிக்குள்ள போறதுக்காக பயப்படாதீங்க. பயம் காட்டுறோம் நினைக்கிறீங்களா? பயம் காட்டல, நல்லா வச்சுக்கோங்க. குழிக்குள்ள போறதுக்கு பயப்படாதீங்க. யோசேப்பு தூக்கி குழிக்குள்ளதான் போட்டாங்க. ஆமென். ஆனா உங்களோட இருக்கிறவர் யாருன்னு திருப்பிமா சொல்றேன், உங்களோட இருக்கிற தேவன் நீங்க குழிக்குள்ள இல்ல பாதாளத்துல படுக்க போட்டாலும் உங்களோடவே இருக்கிறான்னு தாவீது சொல்றது போல உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க பாதாளத்துல படுக்க போட்டாலும் பாதாளத்துல தூக்கிட்டு போய் உங்களை போட்டாலும் அங்கேயும் என் தேவன் உங்களோட இருந்து உங்களை உயிர்ப்பித்து உங்களை மேல உயர்த்துறதுக்காக அவருடைய ரத்தம் அப்பொழுதே சிந்தப்பட்டாயிற்று. விசுவாசிக்கிறவங்க கையில தட்டி